Hi friends, welcome to my channel. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடிச்ச பிரியாணி அவங்களுக்காக எப்படி செம டேஸ்ட்டாக செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சீரக சம்பா ரைஸ் 100 கிராம், ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அதை எடுத்தாச்சு. வேக வச்ச சிக்கனு ஆயில் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் குக்கரை வச்சு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்தாச்சு. அது கூட குழந்தைகளுக்குங்கிறனால கொஞ்சம் பசுமாட்டு நெய்யும் சேர்த்துக்குவோம். இதில் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் நல்லா அதிலே சேர்த்து நல்லா ஒரு ரெட்டிஷாக வறுத்து எடுத்துக்குவோம். அதுக்கடுத்தபடியாக ஆனியனை சேர்த்துக்குவோம். ஆனியன் கூட நல்ல ஒரு ரெட்டிஷாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்தபடியாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்தபடியாக நெய் பத்தலை, இன்னும் வந்து ஒரு ஸ்பூனை நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்தபடியாக வேக வச்சு சிக்கனை கூட சேர்த்துக்குவோம். கொஞ்சோண்டு காரம் லைட்டாக, ரொம்பவும் லைட்டாக, ஒரு சின்ன ஸ்பூனில் கூட சேர்க்கல. மஞ்சத்தூள், கரம் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வேக வச்ச சிக்கனை இதில் சேர்த்து அந்த மசாலா வந்து இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா சேர்த்துக்குவோம். நல்லா சிக்கனில் வந்து அந்த மசாலா பூரமே உள்ளே இறங்கணும். அதுக்கு அப்படி தான் கொத்தமல்லியை தூக்கிக்கும். இப்போ கொத்தமல்லியுமே அது கூட சேர்த்து ஒரு பிரட்டு பிரட்டிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச 100 கிராம் சீரக சம்பா ரைஸு அதிகம் அதில் சேர்த்து நல்லா மசாலா வந்து அரிசியில் சேர்கிற அளவுக்கு நல்லா புரட்டி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி, இப்போ 100 கிராம் அரிசி எடுத்தோம், அந்த கிண்ணத்துலேயே 2 கிண்ணம் வந்து அந்த தண்ணியவே ஆட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். அப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தண்ணியிலே வேகிறப்ப. பாருங்கள் குக் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி எங்களை மாதிரி புதுசாக போடுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நாங்களும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிரியாணி நல்லா வந்து குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.